இந்த வீடியோல என்னோட 11 சாரி கலெக்ஷன் தான் உங்களுக்கு காட்ட போறேன். எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்டர் சம்பா சமையல். இன்னைக்கு நம்ம ரெசிபி எல்லாம் எதுவும் செய்யல. நாங்க வந்து நேத்து ஜேடர் வளையம் போய் புடவை சாரீஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம். எங்க அக்கா வீட்டுல ஃபங்க்ஷன் வருது, அப்புறம் தீபாவளி பண்டிகை பக்கமாயிடுச்சு. கொஞ்சம் லேட்டான அப்புறம் துணி எல்லாம் தைக்க வந்துடும் எனக்கு. நான் டெய்லராக இருக்கறனால தீபாவளிக்கு எல்லாம் தைக்க கொண்டு வந்துடுவாங்க, வெளியே என்னால் போக முடியாது. அதனால நாங்கள் இப்போவே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ரெட்டுக்கு சேர்த்து அந்த கலெக்ஷன்லாம் வச்சிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் ஒன்றுன்னா எடுத்து காட்டுறேன். அங்கே வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. இப்போ எங்கள் கடைகளில் வந்து 1000 ரூபாய்னாக்கா அங்கே வந்து 650 ரூபா, அந்த ரேட்டு தான் இருக்குது. நெய்யர் பக்கமே போய் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். சரிலாம் ஒன்று ஒவ்வொரு ரேட்டு உங்களுக்கு காட்டுறவாங்க. அங்கே கடையில் நெய்யர் பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டு சேரீ மாதிரி 3000 ரூபாய்க்குலாம் எடுத்துட்டாக்க, இங்க கடைகள்ல வந்து அந்த சேலையெல்லாம் 10000 ரூபாய் ரேட்டுக்கு வர்ற மாதிரி அவ்வளவு கிராண்டா இருக்கு. பொண்ணு முகூர்த்தத்து கட்டுற மாதிரியே இருக்குது. 250 ரூபால இருந்து புடவைங்க நல்லா இருக்குது. சிம்பிளா கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் கட்டுற மாதிரி சில 250 ரூபாய்க்குலாம் சன்னக்காரை வச்சு அதுவும் நல்லா இருக்குது. ஒன்னொன்னு பார்க்க பார்க்க எல்லாமே எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு தேவையானது மட்டும் நாங்க எடுத்துட்டு வந்தோம். எங்க அக்காவுக்கு எங்க தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப வந்து புடவை கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. கலர் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. பார்க்க பார்க்க எல்லாமே எடுக்கலானே தோணுது. எல்லாமே பட்டு புடவை மாதிரியே நாங்க எடுத்துட்டோம் ஃபங்க்ஷன் கட்டுறதுனால. இது பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீனு, பாச கலர் பச்சைன்னு சொல்லுவாங்க. கீழே பார்டர் பாத்தீங்கன்னா கோல்டு கலர் ஜருக, இங்க எல்லாம் மாங்காய் டிசைன் போட்டிருக்கு. முந்தானி பாருங்க, கட்டினா சூப்பரா இருக்கும் இந்த கலரு. எங்க தங்கச்சி கொஞ்சம் கலரா இருப்பா, அவளுக்காக இந்த கலர் எடுத்தோம். எங்க தங்கச்சி ஃபேமிலி எல்லாம் அன்னைக்கு நாங்க போய் எடுத்திருந்தோம் இல்லைங்க ஊர்ல, அது பாக்கணும்னாக்கா மேல ஐ கார்டில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த புடவை பாத்துட்டீங்க, இப்ப வேற காட்டுறோம் பாருங்க. இந்த சாரி பாத்தீங்கன்னா 650 ரூபா தான். நாம இங்க வாங்கினாக்கா 800 ரூபாயாவது போடணும் கடைங்கள்ல எடுத்தாக்க. இது பாத்தீங்கன்னா ஒரே பட்ரோஸ் கலரு. இது கடையில வந்து 1400 ரூபா போட்டிருக்காங்க. இந்த சேலை வந்து அங்க 850 ரூபாய்க்கு தான் வாங்கினோம் நாங்க. பட்ரோஸ் கலர் எனக்கு பிடிக்கும்னு இதை எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா காட்டன், பியூர் காட்டன் சாரி. இது ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டினா ஒரு 4 பூரா கட்டியிருந்தாலும் சூப்பரா இருக்கும், வேர்க்காது, நல்லா இருக்கும். ஒரு 4 பூரா ஃபங்க்ஷன் கட்டுறதுனால இது அப்படியே கட்டியிருக்கலாம். புடவை இதுதான் முந்தானி பாருங்க. பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ், இது ஒரே கட்டமா இருக்கனால ரன்னிங் பிளவுஸ் போட்டா நல்லா இருக்காது. அதனால நான் வந்து இந்த கலர் தனியா எடுத்துக்கலாம் இருக்கேன் சில்க் காட்டன்ல. இது வந்து பாத்தீங்கன்னா 1400 ரூபாய் புடவை, பியூர் காட்டனா இருக்கனால. இது பாத்தீங்கன்னா எனக்கு எடுத்திருக்கேன். இது வந்து இது ஒரு புதுவிதமான கலர், பச்சையும் இல்லாம காக்கியும் இல்லாம பெப்சி ப்ளூ கலந்து வரங்காட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து 750 ரூபா. இது பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க கைக்கு பூ வர்ற மாதிரி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. முந்தானி, இது முந்தானிக்கு இந்த குஞ்சம் போட்டிருக்காங்க. இது எனக்கு எடுத்துக்கிட்டேன் நான். இந்த புடவை கலெக்ஷன் நல்லா இருக்குன்னா கமெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரிவிங்க. இன்னும் வேற புடவை காட்டுறேன் பாருங்க. இந்த புடவை பாத்தீங்கன்னா ஃபேண்டா கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேண்டா கலருக்கு நெவி ப்ளூ பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். உடம்பு பூரா பிளைனா தான் இருக்கும், சிம்பிளா. இந்த புடவை பாத்தீங்கன்னா 300 ரூபாய் தான். முந்தாடி சிம்பிளா இருக்கும், சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போக நல்லா இருக்கும். இந்த கோடு லைன் மட்டும்தான் முந்தாடி. இது கலருக்காக எடுத்தேன் நான். இது விலை ரொம்ப கம்மியா இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் 300 ரூபாய்க்கு இந்த புடவை வாங்கவே முடியாது. இது பாத்தீங்கன்னா இப்போ உள்ள கட்டம் தானே மாடலு, அதனால சரி கட்ட மட்டத்தில் ஒன்று எடுக்கலாமேனு இதை எடுத்தேன். மாம்பழ கலருக்கு பெப்சி ப்ளூ கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பிளவுஸ் இந்த ப்ளூ கொடுத்துருக்காங்க. இது தைச்சு போட்டால் சூப்பராக இருக்கும், ப்ளூ கலர் ஜாக்கெட்டு பாருங்க. நல்லாயிருக்கா, நல்லாயிருக்கா புடவை. இது பார்த்தீங்கன்னா ஜவுளி கடையிலே எடுத்துட்டோம் போய், அங்கே கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணோம். பிஎஸ்ஆர் கடையில் எடுத்தோம், ரேட்டு பார்த்தீங்கன்னா 1100. இது புடவை பாருங்க, இது ஃபங்க்ஷன் கட்டினா சூப்பராக இருக்கும். இது வந்து பிளவுஸ் இப்படி கொடுத்துருக்குறாங்க.
முந்தானி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. நான் வந்து இதுக்கு தனியா பிளைனா சகப்பு சில்க் கட்டன்ல எடுத்து போடலான் இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப இப்படி கசகசன் இருக்க மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து பிளவுஸ் தனியா எடுத்து போட்டுக்கலான் இருக்கேன். இந்த புடவையும் எனக்கு தான் எடுத்தேன். கொஞ்சம் புடவை கடையில கலெக்ஷன் பண்ணோம், கொஞ்சம் தறியில போய் நெய்யற பக்கம் போய் எடுத்துட்டு வந்தோம். இந்த ரெட் கலர் நல்லா இருக்குன்னு இந்த ரெட் கலர் எடுத்தேன். இது வந்து பட்ரோஸ் கலர் புடவை, இது கடையில தான் எடுத்தோம். இது வந்து 750 ரூபா இந்த புடவை. இது பியூர் காட்டன் மாதிரி தான் இருக்கு, மிக்சடு கொஞ்சம். இது ஒரு சிம்பிளா இருக்கு, ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போற மாதிரி நல்லா இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். இந்த புடவை பார்த்தீங்கன்னா தேன் கலரு. இது வந்து எங்க அம்மாவுக்கு எடுத்தோம்னாங்க. சிம்பிளா இருக்குது, கட்டினா நல்லா இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரன்னிங் பிளவுஸ் தான் விட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு நாங்கள் தனியா எடுத்துட்டோம். முந்தானி பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மன் கலருக்கு கிரீன் கலர் பார்டரு. இது நெய்யற பக்கம் எடுத்தது தான், 600 ரூபாய்க்கு எடுத்தவங்க. இதெல்லாம் நாங்கள் கடையில் வாங்கியிருந்தாக்கா எப்படியும் எங்களுக்கு 2000 ரூபாய் அதிகமாக தான் வந்திருக்கும். இப்போ நாங்கள் அங்கே போய் எடுக்கவும் இன்னும் 2 புடவை சேர்த்து எடுக்கிற மாதிரி கிடைச்சிருக்கு எங்களுக்கு. இது கடையில் வாங்கினது தான், இது வந்து எஸ்பிபியில் வாங்கினது கடையில். இது முந்தானி ரொம்ப பிடிச்சதுன்னு எடுத்தேன் நான். இது 1200 ரூபாய். இது கல்யாணத்துக்கு கட்டுறதுலாம் வாங்கினேன், முகூர்த்தப்ப இதை கட்டிடலான் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸ் தான். இந்த பூப்பட்ட ஜருகு மாதிரி வந்திருக்கிறது பிளவுஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா பிளெயின் செம்மன் கலர் கூட இந்த பார்டரை மட்டும் எடுத்து கைக்கு வச்சுட்டு இப்படி தைச்சுக்கலான் இருக்கேன். இது ரொம்ப பூ நிறையா இருக்க மாதிரி இருக்கு, அப்படி பிளைனாக தைச்சுக்கலான் இருக்கேன். கடைங்கள்லேயும் கலெக்ஷன் நல்லா இருக்கு. சரி, இப்போ எல்லாத்துக்கும் அதிகமாக புடவை எடுக்கிறதுனால நாங்கள் அங்கே நெய்யர் பக்கம் போய் வாங்கிட்டு வந்தோம் கொஞ்சம். அப்புறம் இப்படி கிராண்டான புடவையும் இங்கே பிடிச்சதுன்னு கடையில் எடுத்துக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் வாங்கினோம். இதுக்கு பிளவுஸ் பார்த்தா பிளைனாக கொடுத்துட்டாங்க. இந்த சேலையிலேயே கொஞ்சம் கட் பண்ணி கைக்கும் கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துக்கலான் இருக்கேன். இந்த புடவை 800 ரூபாய், கத்திரிப்பு கலர். புடவை கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கல்ல, எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தீபாவளிக்கு போட்டுக்க எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் 1 வாரம் கழிச்சு போனால் வெளியே போக டைம் இருக்காது, தைக்கவே சரியாக இருக்கும் டைமு. எல்லாம் பிளவுஸ் கொடுக்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது தீபாவளிக்கும் ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து எடுத்தாச்சு, அவ்வளோதான். இனி பர்ச்சேஸ் பண்ண வெளியே போகவே தேவையில்லை. மொத்தம் 11 புடவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் 2 புடவை வந்து கடையில் எடுத்தோம், மீதி புடவை பூராமல் நாங்கள் நெய்யற பக்கம் எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்தியும் 1700 தான் வந்திருக்குது எங்களுக்கு. இதே கடையில் மொத்தமாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா 10000 தாண்டி இருக்கும். இந்த புடவையும் இந்த புடவையும் தான் கடையில் எடுத்தோம், மீதி பூராமே நாங்கள் வந்து தறியில் போய் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த புடவை எல்லாமே ஒரு 3000 ரூபாய் மிச்சமாக இருக்குது எங்களுக்கு. போயிட்டு வர செலவு ஒன்று தான். எல்லாமே சூப்பராக இருக்குது கலெக்ஷன், இடக்காரங்கள்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. துணி பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினதும் நெய்யர் பக்கம் வாங்கினதும் ஒரே துணி தான், கிளாத் எல்லாம் மாறாது. அவங்க தான் இங்கே கடைங்களுக்கே கொண்டு வந்து போடுறாங்க. நம்ம நேரடியாக போனதுனால இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க சொன்னாங்க அங்கே கடைக்காரங்க. ஜவுளி கடைக்கு எல்லா பெரிய கடைங்களுக்கே நாங்கள் தான் சப்ளை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரொம்ப விலை பரவாயில்ல நெய்யர் பக்கம் போய் வாங்கினது. இப்படி ஒரு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனு ஒரு தீபாவளி இப்படி வந்ததுனாக்கா நீங்கள் நெய்யர் பக்கம் போய் வாங்கிக்கிங்க. ஒரு 2-3 பேர் இருந்தாக்கா அக்கா தைச்சிங்க, ஒட்டுக்கா வாங்கி கூட ஆளுக்கு 3 சேலையாக அப்படி பிரிச்சுக்கலாம். அவ்வளோ தூரம் செலவு பண்ணி போகிறதுக்கு இப்படி பிரித்து எடுத்துக்கலாம். கடையில் போய் வாங்கி விற்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம்னா சரி சரி கூட லாபம் கிடைக்கும். அவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறாங்க. புடவை சேல்ஸ் பண்ணுறதா விட தீபாவளி டைமில் போய் வாங்கலாமான்னு பார்க்குறேன். இப்போ போய் வாங்கிட்டு வந்ததுனால அப்படி ஒரு ஐடியா வந்திருக்குது எனக்கு. ஒரு 50 புடவை போய் எடுத்துகிட்டு வந்தால் கூட தீபாவளி டைமில் எல்லாம் சேல்ஸ் பண்ணிடலாம், நல்ல லாபம் கிடைக்கும். அப்படி ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன், அதை எடுத்துகிட்டு வந்தனாலும் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே. இப்போ எங்கள் வீட்டு பக்கமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் புடவை சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களும் சிந்தட்டிக் இது மாதிரி தான் விற்கிறாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யற பக்கம் இது மாதிரி வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன். கொஞ்சம் இஎம்ஐயில் கொடுத்தா நிறையா சேல்ஸ் ஆகும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு துணி தைக்க நான் பிளவுஸ் தைக்கிறதுனால நிறைய பேர் வருவாங்க. வீட்டில் வச்சா கூட இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன் நான். நம்ம வெளியே போய் எங்கேயும் அலைய தேவையில்லை, வீட்டு தேடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க புடவை. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்காக நான் இந்த புடவையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது பிளவுஸ் தைக்க ஒரு அம்மா வந்தது, பார்த்துட்டு எனக்கு ஒரு புடவை கொடுங்கன்னு கேட்டது. சேல்ஸாக பண்ணுறீங்க அப்படின்னு, இல்லை இது எங்கள் வீட்டு யூஸ்க்கு எடுத்துருக்கேன்னு சொன்னேன்.
அப்புறம்தான் தோணுச்சு சரி வாங்கிட்டு வந்து வச்சோம்னாக்க வீட்டோட நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குது. அப்படி வாங்கிட்டு வந்து ஒரு 50 புடவை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாமான்னு இருக்கேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோல போடுறேன். இந்த புடவை கலெக்ஷன் பிடிச்சிருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மிஸ்டர் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.